நண்பர்களே, இன்றைக்கி நாம் கிராமத்து கைமணம் நிகழ்ச்சியில் பானிபூரி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பானிபூரி வந்து புதினா தண்ணி உள்ளே வந்து ஸ்டஃபிங்லாம் வச்சு செய்வோம். நான் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் வச்சு பானிபூரி செய்ய போகிறேன். வாங்க, இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1 வெங்காயத்தை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் 1 தக்காளியும் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 4 முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம இப்போது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கணும். தண்ணி சேர்க்க தேவையில்லை, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். அடுத்து சிக்கன் வந்து 150 கிராம் அளவுக்கு எலும்பு இல்லாமல் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பானிபூரி ரெசிபிக்கு வந்து எலும்பு இல்லாமல் போன்லெஸ் சிக்கன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சா அதே மிக்சி ஜாரில் சிக்கனையும் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கணும். இதை வந்து பல்ஸ் மோடில் மசித்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கிட்டோம்னா போதும். சிக்கன் வந்து நம்ம மிக்சியில் போட்டு மசிக்கிறதுனால ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் ஆகாது. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஸ்மெல் எதுவும் இருக்காது, அதுக்காக நம்ம வந்து வதக்கி விட்டுக்கிறோம் சிக்கன் வந்து ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். ஏன்னா இதை நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா மசித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்பவே சீக்கிரமாக நம்மளுக்கு சிக்கன் வதங்கிடும். இப்போ அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. இதையும் வந்து நல்லா வதங்கணும், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனோடு சேர்ந்து இதுவும் நல்லா வதங்கணும். இப்போ வந்து நல்லா வதங்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன்லேருந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி விடும். அந்த தண்ணியும் வற்றி வெங்காயம், தக்காளி இதெல்லாமும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நல்ல சிக்கன் வதங்கிருச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்கள், சிக்கனும் நல்லா வதங்கிருச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. சிக்கனில் வந்து தண்ணி கூட நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகாய்த்தூள் வந்து 1/1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன்.
அது கூடவே இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும், அப்போ தான் வந்து நம்மளோட மசாலா பவுடர் எல்லாமே வந்து நல்லா இறங்கும் சிக்கனுக்குள்ளே. இப்போ இது கூட கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போக ஆரம்பிக்குது. இப்போ இதில் வந்து நாம் லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து சிக்கன் நல்லா வேகணும். சிக்கன் நல்லா வெந்து மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பார்த்தாலே தெரியுது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா சிக்கன் வெந்து அதில் வந்து மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. நல்ல எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு பாருங்கள். இதுவே நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டஃபிங்கே வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி வற்றி நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வந்து ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். நான் வந்து பானிபூரி வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து உடச்சிட்டு நம்ம பானிபூரியை வந்து உடச்சி அது உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம அதுக்கு மேலே வெங்காயத்தை வச்சு சாப்பிட வேண்டியது தான். இப்போ வந்து அதில் வந்து ஸ்டஃபிங் வைக்கிறேன் நான், சிக்கன் ஸ்டஃபிங்கு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் வைக்கிறேன். இந்த பானிபூரி கூட கொஞ்சமாக வெங்காயம் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக அதுக்கு மேலே ஒரே ஒரு கொத்தமல்லி இலை வச்சுக்கிறேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நம்மளோட சிக்கன் பானிபூரி. பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் லாக்டவுன் போட்டிருக்காங்க, நம்ம வந்து வீட்லேயே வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.